தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒரு வாதம் செய்தாருங்க. தோஷம்னு சொல்லக்கூடியது தெரிஞ்சு செய்கிறதா தெரியாமல் செய்கிறதா. ஏன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இது இப்படி செஞ்சுருக்கீங்க, இது தோஷமாயிருதுன்னு உங்களை போல் ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க. சிலர் வந்து ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இப்போ இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கலன்னா எங்களுக்கு எந்த விதமான பய உணர்வு வராது. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வாழ்க்கையில் சரியான நேர்கோட்டில் போய்கிட்டுருக்கோன்னு போய்கிட்டு இருப்போம் இல்லையா. அப்போ நாங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம் தானே, நிம்மதியாக வாழலாம்ல அப்படின்றத ஒரு வாதமாக எங்கிட்ட செய்தார். நான் அவருக்கு இந்த மறுப்பு சொல்லலை. ஆனால் இந்த காணொளியில் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழணும், சௌகரியமாக வாழணும், மேன்மை அடையணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்ல குடும்பம், மனைவி, குழந்தைங்க, பட்டம், அந்தஸ்து இப்படின்னு இருக்கணுன்றதுக்காக தான் சில நெறிமுறைகளை நம்ம முன்னோர்கள் ஞானிகள் மூலியமாகவும் ரிஷிகள் மூலியமாகவும் சித்தர்கள் மூலியமாகவும் குருமார்கள் மூலியமாகவும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் நம்ம பின்பற்றுறோம். அப்படி பின்பற்றுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா, தோஷம்னு சொல்லக்கூடியது வந்து கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, மனசால் உணரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையாமல் நோய்வாய்ப்பட்டோ இல்லை மன உளைச்சலோ ஏற்படுத்துதுன்னா அதுதான் தோஷம். புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்கிறேன்ட்டு. அப்போது தோஷம்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தீட்டுப்பட்டுருச்சு, நஞ்சாயிருச்சு இப்படியும் சொல்லலாம். அது எப்போ சாத்தியமாகுது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய செயல்களில் சாத்தியமாகுது. அப்போது அந்த செயல்கள்லாம் தவிர்க்கணும்னு தான் நம்ம முன்னோர்கள்லாம் அதை சொல்லி கொடுத்தாங்க. தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ரெண்டாவது, இந்த தீட்டுப்படுறது, நஞ்சுப்படுறது, இதுக்கெல்லாம் வந்து பாவம், புண்ணியம், ஆண், பெண், இது மனுஷன், இது மிருகம் அப்படின்லாம் தெரியாது. ஒரு எலக்ட்ரிசிட்டியை போய் நீங்கள் தொட்டிங்கன்னா இறந்து தான் போவோம். அது மனுஷனை அந்த ஷாக்கடிக்கக்கூடாது, மிருகத்தை ஷாக்கடிக்கக்கூடாது, பறவையை ஷாக் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு தெரியாது. அதோட தன்மையானது ஊடுருவி நம்மளை காலி பண்ணிடும். அவ்வளோதான். அப்போது மின்சாரத்துக்கு எப்படி ஒரு தன்மை உண்டோ அதுதான் இந்த தோஷத்துக்கும் உண்டான தன்மை. முதல்ல அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த தோஷத்தை ஏற்படாமல் இருக்கிறது வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்போனது. இப்போது நம்மளுடைய வயசு போயிட்டாலோ, நம்மளுடைய காசு பணம் போயிட்டாலோ, காலத்தில் நல்ல காலம் கெட்ட காலம் இருக்குல்ல, இது போயிட்டாலோ திருப்பி கிடைக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ வயது, காலம், நம்மளுடைய காசு பணம், இது எல்லாத்தையும் நம்ம இழக்கிறதுக்கு முன்னாடி, அதை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி, அது விரயமாகி போகிறதுக்கு முன்னாடி, சரியான வழியில் சரியான முறையில் தகுந்தாற்போல் நம்ம அதை பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், நல்லா வருவோன்றது தாங்க ஜோதிடத்தின் அடிப்படை விதி. அப்போ ஜோதிடம் பார்க்க சொல்கிறீங்களான்ற உங்களுக்கு கேள்வி வரும். பார்க்க சொல்லலை, அதை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடியதையும், நம்ம காசு பணம்னு சொல்லக்கூடியதையும், நம்ம கால நேரம்னு சொல்லக்கூடியதையும் சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு இந்த ஜோதிடம் உதவியாக இருக்குங்க. அவ்வளோதான் ஜோதிடத்தை பற்றி நான் சொல்கிறப்ப இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஜோதிடம்ன்றது நமக்கு ஒரு வழிகாட்டி. அப்போ இந்த தோஷம் ஏற்படாமல் வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிகாட்டி முறைகள் இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட கேட்டு புரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த மாதிரி நண்பர்களோ உங்களுக்கு ஜோதிடர்களோ பழக்கம் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட செய்கிறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ ஒரு சின்ன உதாரணம், ஒரு பூஜை போடுறீங்க, அந்த பூஜையில் வந்து ஒரு சாம்பிராணி தூபம் சொல்லுவோம்ல, தீபம் தூபம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தூபத்தில் நம்மளுடைய மூச்சு காற்று, எச்சில், வேர்வை, நம்மளுடைய ரத்தம், இதெல்லாம் அதில் படக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அந்த பூஜை செய்யக்கூடிய நிலையில் அந்த சாம்பிராணியில் இந்த நான்கும் கலக்கக்கூடாது. வாயில் அதுக்கு தான் துண்டை கட்டிட்டு சாம்பிராணி போடுவாங்க. சில கோயில்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இது மாதிரி சில விஷயங்களை அவங்க எழுதி கொடுத்ததுக்கு காரணம் நிறையா இருக்குதுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தோஷமாகுதுன்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னா கேள்வி கேளுங்கள். அது சார்ந்த பதில்களை நான் அடுத்த பதிவில் வெளியிடுறேன். நன்றி. சிவாயினம்.